Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. NTPC Mathsல today நம்ம பார்க்க போற topic prime numbers. So இந்த topic பொறுத்து வரைக்கும் நீங்க இதல basics வந்து நீங்க 100% full-ஆ தெரிஞ்சிரணும். ஏனா இதல basicsல தான் உங்களுக்கு நிறைய questions கேக்குறாங்க. ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்க போறோம்னா prime numbers ஓட basics அதுல எந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க சோ என்னெல்லாம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணனும் அப்படிን பார்க்க போறோம். நெக்ஸ்ட் अदर रिलेटेडா எப்படி எல்லாம் problems கேட்பாங்கன்னு பார்க்க போறோம். அடுத்து old RRB क्वेश्चंसல எந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போறோம். Plus exercise questions endல கொடுக்கிறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். சோ நம்ம இந்த வீடியோ முடிக்கும்போது prime numbers பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். சோ எந்த क्वेश्चन கேட்டாலும் தெரிஞ்சிர மாதிரி நம்ம படிக்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் prime numbers. Prime numbersனா என்ன? அதோட basic first உங்களுக்கு தெரியணும். ஓகே? சோ prime numbersனா என்னன்னா first point it is greater than 1. A number greater than 1 இருக்கணும். அதுக்கு does not have any factor apart from 1 and itself. So அதோட மீனிங் என்னன்னா ஒரு நம்பர் 1 விட கிரேட்டரா இருக்கணும். இன்னொன்னு அந்த நம்பர் 1 டேபிளுக்கு போணும். 1 டேபிள் and அதோட டேபிளுக்கு மட்டும் தான் போணும். 1 and itself அதால மட்டும் டேபிளுக்கு போற நம்பர்ஸ் தான் நம்ம prime numbers அப்படினு சொல்லுவோம். So first greater than 1 னு சொல்லிட்டோம். So அப்ப 1 வராது. 1 is not a prime number. Next 2. Example இப்போ நம்ம 2 எடுக்கிறோம். 2 is prime number yeah. Yes, it is prime number ஏன்னா 1 table ல மட்டும் தான் 2 1 2s are 2 table ல மட்டும் தான். சோ அதோட டேபிள் லயும் 1 table ல மட்டும் தான் 2 போகும். 2 வேற ஏதாவது டேபிள்ல போய் பாத்துக்கிங்களா? பார்த்தது இல்ல. சோ 2 is a prime number. அடுத்து 3 3யும் அதே மாதிரி தான். 1 1 3 is 3 போகும். 3 1s are 3. சோ வேற எதுலயே வராது. அடுத்து 4 எடுத்துக்கோங்களே. 4 வந்து அதோட டேபிள்லயும் போவும் 1 டேபிள்லயும் போவும் ஆனா 2 டேபிள்லயும் போகுது பாத்தீங்களா? 2 2s are 4 வருதா? சோ அப்ப அது prime number கிடையாது. சோ இந்த மாதிரி எடுக்கணும். அப்ப 4 வராது. அடுத்து 5 வரும். அடுத்து 6 வராது. ஏனா 3 டேபிள்ல போவும் இல்ல 6. அடுத்து 7 வரும். அடுத்து 11 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ this is the prime number. சோ prime number கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு. நெக்ஸ்ட் composite number ன்னு ஒன்னு சொல்லுவாங்க. சோ composite numberனா என்னன்னா a number ஒண்ணுக்கு மேல இருக்குது ஆனா prime number ஆ இருக்க கூடாது. ஓகேவா? சோ prime number இல்லாத numbers எல்லாமே நம்ம composite number ன்னு சொல்லுவோம். 1 வராது, 2ம் வராது. ஏனா 2ம் prime number. சோ அப்ப என்ன வரும்? அங்க இல்லாதது இங்க எழுதணும். அப்ப 4 6 8 9 10 12 இந்த மாதிரி இருக்கும். So these are the composite number. Okay, number greater than 1 ஆனா prime number இல்லாம இருக்கணும். ஓகேவா? So இதுதான் நம்ம composite number ன்னு சொல்லுவோம். அடுத்து relative prime or co-prime numbers அப்படிን இருக்கு. So அதோட மீனிங் என்னன்னா ஒரு ரெண்டு நம்பரை நம்ம co-prime number ன்னு சொல்றோம்னு வெச்சுக்கோங்களே. அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு டேபிள்ல போக கூடாது. காமன் ஃபேக்டர் இருக்க கூடாது அதுக்கு. They share no common factor except 1. 1 table மட்டும் தான் போணும். அந்த ரெண்டு சேர்த்து ஒரு டேபிள்ல போக கூடாது. சோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3,4. சோ 3யும் 4ம் சேர்ந்து ஒரு காமனா ஒரு டேபிள்ல போகுமா? 4 வந்து 2 டேபிள்ல போகும் ஆனா 3 போகாது. புரியுதா? 3 வந்து 3 டேபிள்ல போகும் 4 போகாது. சோ ரெண்டுமே காமனா இருக்க கூடாது. அப்படி இல்லனா அந்த நம்பர்ஸ் நம்ம prime co-prime numbers அப்படினு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 7 9. The 9 வந்து 3 டேபிள்ல போகும் ஆனா 7 போகாது பாத்தீங்களா 3 டேபிள்ல. சோ அந்த மாதிரி 1 டேபிள்ல தவிர காமன் ஃபேக்டர்ஸ் எதுவும் இருக்க கூடாது. சோ அந்த நம்பர்ஸை நம்ம ரிலேட்டிவ் பிரைம் அல்லது co-prime numbers ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் ஐடியா. இனி நீங்க எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், எதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்ததுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டு 1 வந்து prime numberலயே வரல, composite numberலயே வரல. சோ ஃபர்ஸ்ட் இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1ன்றது prime numberலயே வராது, composite numberலயும் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 is only prime number that is even. பாருங்களா, ஈவன்ல 2 மட்டும் தான் prime numberல வரும். ஏனா 4 வராது, 6 வராது, 8 வராது. சோ 2 is only prime number that is even. ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து எல்லா prime numbersமே உங்களுக்கு odd தான் except 2 தவிர. ஓகேவா? இது அடுத்து twin prime numbers ன்னு ஒன்னு இருக்கு. twin prime numbers இதோட மீனிங் என்னன்னா ரெண்டு prime number எடுத்துக்கிறோம். அந்த எந்த ரெண்டு prime number ஓட difference 2 ஆ இருக்குதோ அந்த நம்பரை நம்ம twin prime numbers ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இத வந்து நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. memorize பண்ணனும்னா 1 ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு எத்தனை prime numbers இருக்கா 25 prime numbers இருக்கு சோ இது அப்படியே மங்க பண்ணிக்கோங்க 1 ல இருந்து 100 வரைக்கும் மொத்தம் 25 prime numbers இருக்கு நீங்க வேணால கவுண்ட் பண்ணி பாத்துக்கோங்க 1 ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு 25 prime numbers அதுல 1 ல இருந்து 50 வரைக்கும் 15 இருக்கு 15 ல இருந்து 100 வரைக்கும் 10 இருக்கு ஆனா இது நிறைய क्वेश्चनல கேட்டிருக்காங்க NTPC एग्जाम्सல சோ அதனால தான் நீங்க இத படிச்சுக்க சொல்றேன் 1 ல இருந்து 100 வரைக்கும் 25 prime numbers இருக்கு அதுல 15 1 ல இருந்து 50 வரைக்கும் இருக்கு 10 15 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு ஓகேவா சோ நீங்க இத வந்து குழப்பிர கூடாது 15 10 இங்கேயும் 15 இங்கேயும் போட்ற கூடாது சோ அத நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து 100 ல இருந்து 200 வரைக்கும் 21 prime numbers இருக்கு 1 ல இருந்து 1000 வரைக்கும் 168 prime numbers இருக்கு ஓகேவா இதெல்லாம் நீங்க மக்க பண்ணிக்க வேண்டியது ஏனா இதுல எந்த क्वेश्चन கேட்டாலும் நீங்க டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம் 1 ல இருந்து 50 வரைக்கும் எவ்வளவு prime numbers இருக்குன்னு கேட்டா 15 உடனே ஆன்சர் எழுதிடலாம் 50 ல இருந்து 100 வரைக்கும் எவ்வளவு prime numbers இருக்குன்னு கேட்டாங்கன்னா 10 ன்னு ஈஸியா எழுதிடலாம் ஓகேவா சோ இத வந்து நீங்க நல்லா படிச்சுக்கோங்க இந்த இத ஏனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து நம்ம prime numbers ஓட basics எல்லாம் படிச்சிட்டோம் இனி இதுல எந்த மாதிரி exam point of view la questions endha maadhiri ella kekkrandradhu paakalam first question enna ketirukanga find the prime factors in the expression appdin onnu kuduthirukanga okay va first indha mari or type indha mari kekka chance irukku so enna ketirukanga evlo prime factors idhila irukku nu ketirukanga so neenga first enna pananum iduk appdina keela irka number la check panna keela irka number la ella prime ah irukan check panna first 11 prime da 7 prime da ana 4 prime kediyadu 4 prime kediyadu Okay, next up enna pananum indha 4 ah neenga pirichu eludalama prime numbers la eludha mudiyuma first check pananum eludha mudiyuma eludalam ena nama 4 eppadi eludalam 2 2 sir 4 nu eludikkalama so 4 eppadi 2 nu eludikren 7 power 5 into 11 power 2 in namme idu pirichu eludana enna varum 2 power 11 into 2 power 11 into 7 power 5 into 11 power 2 ini enna pananum mele irukadha ellathayum plus panni eludanum okay va so enna varum 11 plus 5 plus 2 so इधर वो 7 वरो इधर वो 22 वरो अपो ये वाला वरो 29 so इधर दा इन्हें आंसर so prime factors ना इन्हें पढ़ना हो मैल इरकर दे लेती plus पनी इरकर दो ना first आना केले इरकर द prime number आजा इरकोन prime number इल्ले ना द convert पन मुड़ी मन पाकोन पात convert आच ना आधा बंदे निगा आधा convert पनी इरदी टा आधा कपरा मैल इरकर पावर ऐला plus पनी इरकर दो ना prime factors करेच्चरो okay वा इधर बंदे वो type Next type எப்படி கேட்பாங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது prime நம்பரா இல்லையா அப்படிን செக் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா சோ அப்போ நீங்க என்ன பண்ணனும்னா இதுக்கு நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது 1 ல இருந்து 25 வரைக்கும் உள்ள ஸ்கொயரை படிச்சு வைக்கணும் நல்லா மகப் பண்ணி வெச்சுக்கணும் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 இந்த மாதிரி 25 ஸ்கொயர் 625 இது வரைக்கும் நீங்க ஸ்கொயர் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வெச்சுக்கோங்க ஏனா அது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சோ நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு நாள் ஃபுல்லா இருந்து அத படிச்சிட்டே இருங்க பார்த்து பார்த்து படிச்சிட்டே இருங்க சோ 1 ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க ஃபுல் தரவா இருக்கணும் இதுல ஓகே அது இருந்தா தான் நீங்க பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம் ஓகேவா சோ நான் எப்படி பண்ணலாம்னு சொல்றேன் என்ன கேட்டிருக்காங்க 391 prime number-ஆ இல்லையான்னு செக் பண்ண கேட்டிருக்காங்க சோ நீங்க என்ன பண்ணனும் இதுக்கு பக்கத்துல எந்த ஸ்கொயர் வருதுன்னு செக் பண்ணனும் ஓகேவா நம்ம இதுல மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்கொயர் 20 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் 40 ஸ்கொயர்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் ஏனா 9 ஸ்கொயர் என்னது சாரி 3 ஸ்கொயர் எவ்வளவு வரும் 9 சோ 900 ன்னு எழுதிரோம் இது வந்து 1600 சோ அதே மாதிரி இதுல என்ன 391 க்கு எதுக்கு ஈக்குவலா வருது 20 ஸ்கொயர் வருதா 20 square என்னது 400 தானே சோ 400 இதுக்கு கொஞ்சம் பக்கத்துல வருதா சோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் 20 எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த 20 க்கு கீழ வர prime numbers எல்லாம் எழுதணும் first 20 க்கு கீழ வர prime numbers என்னலாம் 2 3 5 7 11 13 17 19 புரிஞ்சுதா first என்ன பண்ணனும் 391 பக்கத்துல எதுக்கு square வருதுன்னு செக் பண்ணனும் அது செக் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணனும் அந்த நம்பர் எழுதிட்டு அதுக்கு அந்த எதுக்கு ஸ்கொயர் வருதோ அதுக்கு கீழ உள்ள பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிரணும் ஓகேவா சோ இப்போ பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணனும்னா இந்த இந்த இவ்ளோ நம்பர் இருக்குல இது எல்லாமே இந்த 391 க்கு டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணனும் சோ இது இதுல நீங்க டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படிச்சிருக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ அதனால முன்ன previous classல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு டிவிசிபிள் ஆகுதா இந்த நம்பர் 391 2 க்கு டிவிசிபிள் ஆகுமா 3 க்கு டிவிசிபிள் ஆகுமா 5 க்கு டிவிசிபிள் ஆகுமா இந்த இது செக் பண்ணனும் நீங்க சோ ஏதாவது ஒன்னால இது டிவிசிபிள் ஆச்சுது அப்படினா it is not a prime number Okay, இந்த numbers எதுமே இது divisible ஆக கூடாது. ஏதாவது ஒண்ணு ஆனாலும் இது prime number இல்ல அப்படி நம்ம நோட் பண்ணணும். சோ அப்ப இதுக்கு நீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? First rules தெரிஞ்சிருக்கணும். Okay, first 2 check பண்ணுங்க. கடைசில 1 இருக்கு. சோ 2 ஆல ஆகாது. 3 check பண்ணுங்க. சோ 3 க்கு என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் plus பண்ணுவோம். சோ என்ன வரும்? 12 வரும் இது. 13 ஆகாது. 5 ஆல ஆகாது. ஓகேவா? சோ 7 க்கு என்ன பண்ணுவோம்? கடைசி இருக்கிற நம்பரை 391 ல கடைசி இருக்கிற நம்பரை 2 ஆல் இன்டு பண்ணுவோம். அப்ப என்ன வரும்? 39 - 2 வரும். அப்ப எவ்வளவு வரும்? 37. சோ இதுவும் 7 ஆல ஆகாது. அடுத்து 11 க்கு என்ன பண்ணுவோம்? odd terms plus பண்ணிட்டு minus even பண்ணுவோம். சோ 3 + 1 4 4 - 9 minusல வரும். சோ அதுவும் ஆகாது. அடுத்து என்ன பண்ணுவோம்? 13 13க்கு என்ன பண்ணுவோம்? கடைசி இருக்க நம்பரை 4 ஆல இது பண்ணுவோம். சோ 39 + 1 into 4 அப்ப எவ்வளவு வரும்? 43. இதுவும் ஆகாது. ஓகேவா? சோ 17 க்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து 17 divisible ஆ பார்க்கணும். 17 க்கு என்ன பண்ணுவோம்? கடைசி நம்பரை 9 ஆல இது பண்ணுவோம். சோ 5 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 39 - 1 into 5 என்ன வரும்? 5 வரும். சோ அப்ப எவ்வளவு வரும்? 34 வரும். சோ 34 வந்து 17 டேபிளுக்கு போயிடும்ல. 17 டேபிளுக்கு போயிடும். அப்போ this number is not a prime number. 391 is not a prime number. புரிஞ்சுதா? சோ prime number னா எப்படி செக் பண்ணனும்? ஒரு நம்பரை எடுத்துட்டு எந்த நம்பர் கேட்டிருக்கோ அந்த நம்பர் பாத்துப்போங்க. அது பக்கத்துல ஏதோட ஸ்கொயர் வருதுன்னு செக் பண்ணுங்க. சோ 20² 400 வருது. சோ 20 க்கு கீழ உள்ள prime numbersலாம் எடுத்து எழுதிடுங்க. அப்புறம் இந்த இந்த numbersல வந்து எது divisible ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். எதுக்குமே divisible ஆகல அப்படினா this number is not prime number. ஏதாவது ஒண்ணுக்கு divisible ஆயிடுச்சு அப்படினா it is not a prime number. அவ்வளவுதான். சோ அப்ப இதல படிக்க வேண்டியது என்னது? நீங்க 1 ல இருந்து 20 வரைக்கும் உள்ள ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிரணும். இன்னொன்னு divisibility rules தெரிஞ்சிரணும். இத படிச்சீங்கனா இந்த சம் ஈஸியா செஞ்சிரலாம். நம்ம Next, RRB old questions ले எந்த மாதிரியான questions கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். First question எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க? 27 April 2016 ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? இதல எதெல்லாம் twin prime numbers அப்படினு கேட்டிருக்காங்க. சோ நம்ம இதுவும் பாருங்க பேசிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. பேசிக் டாபிக் படிச்சாதான் இது உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். சோ twin prime numbers னா என்ன சொல்லிருக்கேன்? ரெண்டு prime numbers அதோட difference 2 ஆ இருந்துச்சுனா அத நம்ம twin prime numbers ன்னு சொல்லுவோம். ஓகேவா? First பாருங்க 4 prime number ஆ இல்ல. சோ அப்ப இந்த இது வராது. 2 prime number ஆ ஆமா. 3 prime number ஆ ஆமா. சோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்க 1 ஆனா வராது. ஏனா 1 வர கூடாது. நமக்கு 2 தான் வரணும். சோ இந்த ஆப்ஷனும் வராது. 4 prime number இல்ல. சோ இது வராது. 3 prime number தான் 5 prime. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்க 5 - 3 என்னது 2. சோ this is the answer. சோ இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு? twin prime numbers னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த எக்ஸாம் ஈஸியா எழுதிடலாம் பார்த்த உடனே. அடுத்து how many prime numbers are there between 50 and 100? 50 and 100 குள்ள எவ்வளவு prime numbers இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இத பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? இதுல எவ்வளவு prime numbers இருக்கு? 10. நம்ம இத அப்படியே படிச்சு வச்சிருக்கோம். ஏனா 1 ல இருந்து 50 வரைக்கும் 15 ம் 15 ல இருந்து 100 வரைக்கும் 10 ன்னு படிச்சு வச்சிட்டோம். சோ இந்த ஆன்சரை ஈஸியா எழுதிடலாம். இதுவும் பேசிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்த क्वेश्चन இது வந்து 29 மார்ச் 2016 ல கேட்டிருக்காங்க. பிரைம் நம்பர்னா என்ன? சோ இதுக்கும் பேசிக் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்லிருக்கேன்? 1 டேபிளுக்கும் அதோட டேபிளுக்கு மட்டும் போனாதான் அது பிரைம் நம்பர்னு சொல்லிருக்கேன். உடனே ஆப்ஷன் சி நம்ம மார்க் பண்ணிரலாம். புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க how many prime numbers are there between positive integers between 60 and 100? 60 க்கு 100 க்கு இடையில எத்தனை prime numbers இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 50 ல இருந்து 100 வரைக்கும் 10 prime numbers இருக்குன்னு நமக்கு தெரியும். படிச்சிருக்கோமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 60 ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப 50 ல இருந்து 60 வரைக்கும் எத்தனை prime numbers இருக்குன்னு செக் பண்ணனும். செக் பண்ணணுமா? ஓகே. 51 prime number-ஆ? இல்ல. ஏனா 13 is 3 போவும் 21 வந்தா 73 is 21. சோ அந்த டேபிளுக்கும் போவும். சோ 51 வராது. 52 கண்டிப்பா வராது. அப்போ 53 prime number-ஆ? ஆமா. இது எந்த டேபிளுக்கு போகாது. ஏனா 3 டேபிள் போனாலும் போகாது. சோ 53 prime number. 54 வராது. 55 வராது. 56 ம் வராது. 57 வருமா? 3 டேபிளுக்கு போகும். 13 is 3 27 19 போயிரும்ல. சோ 57 ம் வராது. 58 கண்டிப்பா வராது. prime number வராது. சோ 59 பாக்குமா? ஆமா. அப்புறம் 60 வந்துட்டு. சோ 50 ல இருந்து 60 வரைக்கும் ரெண்டு எண்ணம் தான் இருக்கு. சோ 10 ல நம்ம என்ன பண்ணனும்? 2 மைனஸ் பண்ணனும். அப்ப மொத்தம் 8 இருக்கு. சோ 8 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதுலயே உங்களுக்கு நீங்க என்ன படிச்சு வச்சிருந்தா ஈஸி 50ல இருந்து 100 வரைக்கும் 10 ஆனா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த செம் ஈஸி. சோ இந்த நாலு क्वेश्चनமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பழைய क्वेश्चंसல நீங்க நிறைய பாருங்க, பிரைம் நம்பர்ஸ் பேசிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ இத வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அந்த பேசிக் தெரிஞ்சாலே பிரைம் நம்பர்ஸ் வந்து ஈஸியா கிராக் பண்ணிரலாம். Exercise problem la 4 questions கொடுத்திருக்கேன். இந்த 4 questions செஞ்சு பாருங்க. இதோட answers வந்து Telegram link ல கொடுக்கிறேன். Telegram link வேணும்னா description ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா எந்திரபுலவர் சேனலை subscribe பண்ணுங்க. Thank you friends.